அதேபோல தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு நேரடியாக பொருள் கிடைப்பதற்கு உண்டான வழிவகைகளை செய்யப்பட வேண்டும். அதேபோல பிற மாநில தொழிலாளர்கள் தமிழகத்திலே தங்கி பணிபுரிந்து வருகிறார்கள், அவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்திற்கு செல்ல விருப்பம் தெரிவித்தார், அவர்களை வழி அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது தமிழகத்திலே பல தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுவிட்டன. பணிபுரிய விரும்புகின்ற தொழிலாளர்களை அங்கேயே பணி செய்வதற்கு நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஒரு 15 நாட்களுக்கு முன்பு வெளிமாநில தொழிலாளர்கள் தங்களுடைய மாநிலத்தில் செல்வதற்கு அவர் ஆன்லைனிலே பதிவு செய்திருப்பார்கள். இப்பொழுது தொழில் துவங்கப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் தமிழகத்திலே தங்கி பணிபுரிவதற்கு விருப்பம் தெரிவித்தால் அவர்கள் அங்கேயே பணிபுரிய நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஆன்லைனில் பதிவு செய்திருந்தால் கூட அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழு அளவிலே பணியாளர்களை அமர்த்திக் கொள்ளலாம். டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 12 குருவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. அதனால் தூர்வாருகின்ற பணி விரைந்து செயல்படுத்த வேண்டும். இந்த ஆண்டு முன்கூட்டியே இந்த பணி துவக்கப்பட்டு விட்டது. அதனால் குருவை சாகுபடி செய்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற கால்வாய்களை உடனடியாக தூர்வாரப்பட வேண்டும். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும். கட்டுமான பொருட்கள் ஒரு மாவட்டத்திற்கு மற்றொரு மாவட்டத்திற்கு செல்கின்ற பொழுது எவ்வித தடையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கட்டுமான பணிகள் எவ்வித தடையும் இல்லாமல் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும். அதேபோல பிற மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வருகின்ற தொழிலாளர்கள் மாவட்ட எல்லையிலேயே அவர்களை கண்காணித்து அந்தந்த மாவட்டத்திற்கு அவர்களை அனுப்பி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பாசிட்டிவ் கேஸாக இருந்தால் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும், நெகட்டிவ் வந்தால் அவர்களை வீட்டுகளை தனிமைப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். அல்லது அங்கு வசதி இல்லாதவர்கள் அவர்களுக்கென்று தனியாக பிரத்யேகமாக நீங்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு அவர்களுக்கும் உரிய வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும். வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற தொழிலாளர்கள் நம்முடைய மாநில எல்லையிலேயே காவல்துறை அதிகாரிகள் கண்காணித்து அவர்களை அந்தந்த மாவட்டத்திற்கு சரியான முறையில் அனுப்பி வைக்க வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி தீவிர நோய் தடுப்பு நடவடிக்கைகள் சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் நோய் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு பணிகள் தினம் 2 முறை தூய்மை பணி மற்றும் கபசுர குடிநீர் வழங்க வேண்டும். இந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். கொரோனா வைரஸ் நோய் உறுதி செய்யப்பட்டவுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பில் இருந்தவர்கள் விவரமாக கண்டறியப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். வெளிமாநில வெளி மாவட்ட தொழிலாளர்களின் பரிசோதனை தனிமைப்படுத்தும் வகையில் வசதி மற்றும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன, அந்த தொழிற்சாலைகள் அரசு வழிகாட்டின்படி நடைபெறுகிறதா என்பதை அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும். பொதுமக்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். பொருட்கள் வாங்கின்ற பொழுது சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். வீட்டிலிருந்து வெளியே சென்று விட்டு மீண்டும் வீடு திரும்புகின்ற பொழுது கண்டிப்பாக அவசியமாக கை கால்களை சோப்பு போட்டு கழுவ வேண்டும். தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். இதை விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஒலிபெருக்கியின் மூலமாக நீங்கள் அவ்வப்போது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, முக்கிய கிராமங்களிலே இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த நோய் பரவலை கட்டுக்குள் வைப்பதற்கு தேவையான நடவடிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை சிறப்பான முறையிலே அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தங்கள் மாவட்டத்திலே பணியாற்றுகின்றீர்கள். அரசு குறிப்பிட்ட ஆலோசனையை ஏற்று எல்லா மாவட்டங்களிலுமே நோய் பரவலை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கின்றது. ஆனால் வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற நபர்கள் மூலமாகத்தான் நோய் பரவுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுகின்றன. வெளி மாநிலத்திலிருந்து வருகின்றவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது
அவளிடத்தில் தான் நோய் தொற்று அதிகமாக காணப்படுகிறது. அதனால் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து தொழிலாளர் வந்தாலும் சரி, வேறு எவர் வந்தாலும் சரி, அவர்களை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் தொற்று ஏற்பட்டிருந்தால் உடனடியாக சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே உருவாக்கப்பட வேண்டும். சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் வைத்திருக்கோம். இந்த கட்டுப்பாடு தொடர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அரசு சொல்லின் வழிமுறையை பின்பற்றி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல இன்றைக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. இந்த உத்தரவை அனைத்து மாவட்ட ஆட்சித்தலும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தளர்வை ஏற்படுத்திவிடக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு தளர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றாலும் நம்முடைய தலைமைச் செயலருடைய தொடர்பு கொண்டு அவருடைய அனுமதி பெற்றுத்தான் நீங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல தடை செய்யப்பட்ட பகுதியில் தொடர்ந்து கிருமிநாசினி அடிக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட பகுதியிலிருந்து எவரும் வெளியேறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அங்கேயும் எவரும் செல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அங்கு இருக்கின்ற பொது கழிப்பறைகளை அடிக்கடி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். அதேபோல தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு சமூக இடைவெளியை பின்பற்றி அங்கே பணியாளர்கள் பணி செய்ய வேண்டும். அந்த தொழிற்சாலைக்கு வருகின்ற பணியாளர்களுக்கு அவர்களை பரிசோதனை செய்துதான் அந்த தொழிற்சாலைக்கு அனுமதிக்க வேண்டும். அந்த தொழிற்சாலையில் இருக்கின்ற கழிவறைகளை அடிக்கடி சுத்தம் செய்யப்பட வேண்டும். தொழிற்சாலைகளை காலையிலையும் மாலையிலையும் இருமுறை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும். இதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இவை இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அரசு அறிவிக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் பின்பற்றி மிகச்சிறப்பாக செயல்படுத்திய அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற அனைத்து துறையைச் சேர்ந்த அலுவலர்களுக்கும் மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அர்ப்பணிப்பனோடு பணியாற்றுகின்ற பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவருக்கு நோய் அறிகுறி தென்பட்ட உடனேயே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உரிய முறையிலே சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த பணியாளர்களுக்கும் அரசின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து அலுவலர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.